எனக்கு வணக்கம். விவசாய உலகம் சேனல் எல்லாத்துக்குமே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அசோலாவை பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்போ வந்துட்டு கோழிகளுக்கு ஜீரோ பட்ஜெட்ல தீவனம் தயார் பண்ணி கொடுக்கறது எப்படின்னு பார்க்க போறோங்க. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்குங்க. இப்போ வந்துட்டு திரு அருண் அப்படிங்கிறவர் வந்துட்டு அசோலா பெட்டு வித்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அவர் அசோலாவையும் பயிர் பண்ணிருக்காரு. இந்த அசோலாவை வந்துட்டு அவர் எப்படி பயிர் பண்றாரு, இதை வந்துட்டு எப்படி கோழிகளுக்கு போடுறாரு அப்படிங்கறதாங்க இந்த வீடியோ முழுசுமே பார்க்க போறோம். அருண் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அசோலா பெட் தமிழ்நாடு ஃபுல்லாவே கொடுத்துட்டு இருக்காருங்க. இந்த அசோலா பெட்ல என்ன பயன் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்ப நார்மலா நம்ம ஷீட் போட்டு நிலத்துல போட்டோம் அப்படின்னா, இப்ப தண்ணி வர்றதோ இல்ல மத்த விஷயங்களோ இருக்கும். ஆனா இப்படி அசோலா பெட் வந்துட்டு இந்த குச்சியை வச்சு நம்ம இந்த மாதிரி போடுறப்ப என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி ஓவர்ஃபுல்லா தண்ணி வெளியே போறக்கும் வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அசோலா, நீங்க நிறைய பாத்திருப்பீங்க. இதை நம்ம கோழிகளுக்கு நீங்க உற்பத்தி பண்ணி போடுறப்ப என்னன்னா, அதிகமான புரதச்சத்துகள் வந்துட்டு கோழி கிடைக்கும். நீங்க மக்காச்சோளம் இல்ல கம்பு ராகி இந்த மாதிரி எல்லாம் வாங்கி போட்டீங்க அப்படின்னா நிறைய தீவன செலவாகும். ஆனா இந்த அசோலாவை நீங்க தயாரிச்சு போட்டீங்க அப்படின்னா கோழிகள் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாகவும் வளரும். அதே மாதிரி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. காசு அதிகமா செலவு பண்ண தேவையில்ல. பசுந்தீவனங்கள் நீங்க காலையில் நேரத்தில் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கோழிகள் சாப்பிட்டுக்கும். இந்த அசோலாவை வந்து அருண் வந்துட்டு எப்படி நல்ல முறையா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிதாங்க இந்த வீடியோ முழுசுமே பார்க்க போறோம். உங்களுக்கு பெட் தேவை அப்படிங்கிற வந்துட்டு அவரோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பெட் வாங்கிக்கோங்க. இதுவரைக்கும் விவசாய உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. விவசாயம் சார்ந்த தகவல்கள் உங்களுக்காக. உங்களை பத்தி சொல்லுங்க, எத்தனை நாள் அசோலா பெட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி முழு தகவலும் சொல்லுங்க. சரிங்க, வணக்கம். என் பேர் அருண் பிரசாத். நான் ஈரோடு மாவட்டம் பவானி பக்கங்க. பவானிங்கிறது 4 கிலோமீட்டர் தான். நான் ஒரு வருஷமா அசோலா பண்ணிட்டு இருக்கேன். இந்த அசோலா பெட் ஒரு 4 to 5 மாதம் பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்களேன். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா என்னோட பர்பஸ்க்காக தான் நான் அசோலா வச்சு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு தார்பாலின் சீட்டில் தான் போட்டிருந்தேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை குவாலிட்டி பாலித்தீன் மெட்டீரியல் வந்து HDPE ஷீட்ஸ்னு சொல்லுவாங்க, 450 GSM அதில் இப்போ அசோலா நான் வளர்த்தி நான் என்னோட ஆடு மாடலுக்கு போட்டுட்ருக்கேன். அது போக அதிகமாக இருக்குது நான் சேல் பண்ணுறேன்னு வைங்களேன். பெட்டு கேட்பாங்க, பெட்டுக்கு நான் ஃப்ரீயாக அசோலா கொடுத்துட்ருக்கேங்க. அசோலாங்கிறது முக்கியமாக அனைத்து காலநிலைக்கும் பயன்படுத்தலாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா அசோலாவை இந்த வடைக்கெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நாமளே சாப்பிட்றோம். ஏன்னா இதில் இருக்க 1 கிலோ புண்ணாக்கள் இருக்க சத்து, 1 கிலோ பருத்தி குட்டையில் இருக்க சத்து அது அசோலா இருக்குங்க. இது நம்ம உற்பத்தி செலவும் கம்மி தான். 1 கிலோ ஒரு நாளைக்கு 1 கிலோக்கு 1 ரூபா தான் ஆகணும் வைங்களேன். நாங்கள் கடையில் புண்ணாக்கு 1 கிலோனா 50 ரூபா 60 ரூபா போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்நடைன்னு பார்க்குறப்போ ஆடு மாடு கோழி பன்னி முயல் எல்லாத்தையும் கொடுக்கலாங்க. நீங்கள் கோழிக்கு இந்த லவ் பேர்ட்ஸுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அசோலா நார்மலாக அள்ளி போடலாம். அசோலா முக்கியமாக கையில் எடுக்கக்கூடாதுங்க. முக்கியமாக அதுக்குன்னு ஒரு சல்லடையோ அதுக்குன்னு ஒரு பாதுகாப்பான என்னது வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கணும். அப்புறம் கோழிக்கெல்லாம் நீங்கள் போடும்போது டைரெக்டாக போட்டுக்கலாங்க. இதே நீங்கள் ஆடு மாடுக்கு போடும்போது இந்த சாணி வாசம் அடிக்கிறதுனால நம்ம 2 டைம் 3 டைம் தண்ணியில் அலாசி அந்த அலாசின தண்ணியை முக்கியமாக இதுக்குள்ளே ஊற்றிடணுங்க. ஏன்னா வேர்கள் இருக்க முக்கியமான வேர்லாம் மறுபடியும் அசோலா பெட்டுக்குள்ளேயே இருக்கணும் வைங்களேன். இப்போ இது வளர்றதுக்கு சீதோஷண நிலை எப்படி இருக்கணுங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். முக்கியமாக காலையில் வெயில் சாயந்தர வெயில் அடிக்கலாங்க, மத்தியான வெயில் கூடவே கூடாதுங்க. முக்கியமாக இது கூலிங்கான கிளைமேட் இருக்கணும், தண்ணி ஹீட் ஆகாமல் இருக்கணும் வைங்களேன். ஏன்னா இது அசோலானாவே இந்த கூலிங்கான கிளைமேட்டில் வளரக்கூடியதுங்க. வெயில் பட்டாவோ இந்த கருகிற மாதிரி ஆயிரும், கருகே போயிருங்க. இப்ப இந்த அசோலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பச்சையா எடுத்து போட்டுருக்கீங்க. சரி, இது காய வச்சு நம்ம வந்து கோழிங்களுக்கு இந்த மாதிரி கால்நடை கொடுக்கலாமா? ரெண்டும் ஒரு எஃபெக்ட் தாங்க. காய வச்சு போட்டா வெயிட் கம்மியா வருங்க, பச்சையா போட்டா அந்த தண்ணியோட சேர்த்து கொஞ்சம் அது கொஞ்சம் இப்ப நம்ம வர சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் தண்ணியோட சாப்பிட்றதுக்கு இருக்குல்லங்க, அது மாதிரிதான். இது டக்குன்னு ஜீரணம் ஆகும், அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும்னு வைங்களேன். பொடி ஆனா வெயிட் கம்மியாகும்னு வைங்களேன். இப்போ 1 கிலோ எடுத்தீங்க நீங்க காய வச்சீங்கன்னா 50 கிராம் தான் வரும். இப்ப நம்ம வந்து டைரக்ட் சன்லைன்ல காய வைக்கலாமா இல்ல அது மாதிரி வெளிச்சம் படாம தான் காய வைக்கணுமா? இல்லைங்க, மெயின் காய வச்சு போற மாதிரி இருந்தா நீங்க டைரக்ட் சன்லைன் காய வைக்கலாங்க. இல்ல நீங்க காய வச்சு நீங்க அடுத்தவங்க கொடுக்கணும் பார்சல் அனுப்பிச்சிடணும் அப்படின்னா நீங்க நல்ல காய வச்சாகணும். இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த சைஸ்ல நீங்க வந்து அசோலா பெட் வந்து சேல்ஸ் பண்ணிருக்கீங்களா? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 9x4ங்க, 9x6, 9x12ங்க, 12x5, 12x4ங்க, 12x6, எல்லாமே 1 அடி டெப்த்னு வைங்களாலும். ஓகேங்க, இப்போ சைஸ் சொன்னீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9x4லாம் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கிலோ நம்ம வந்து அசோலா எடுக்க முடியும், அதுக்கப்புறம் அந்த ரேட் இது மாதிரி கரெக்டாக சொல்லிடுங்க. 9x4 பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கிலோ to 1.5 கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க. முக்கியமாக நீங்கள் செம்மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண்ணுக்கு களிமண்ணுக்கு டிஃப்ரென்ஸ்னா செம்மண்ணில் 1/2 கிலோ ஜாஸ்தி எடுக்கலாம், களிமண்ணில் 1/2 கிலோ கம்மி எடுக்கலாங்க. ஏன்னா அந்த அஃபெக்ட் க்ரோத் கம்மியாக இருக்கும். இப்போ பண்ணிக்கலாம், களிமண் போடலாங்க. இப்போ இந்த 9x4 பெட்டு இப்போ சாம்பிள் போட்டிருக்குங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ வரைக்கும் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு. இதே நீங்கள் களிமண்ணில் போட்டிருந்தீங்கன்னா 1 கிலோ தான் எடுக்க முடியுங்க. ஏன்னா செம்மண்ணில் வந்து க்ரோத் நல்லா இருக்கும்னு வைங்களேன். அப்புறம் 9x6 பார்த்தீங்கன்னா 1 to 2 கிலோ எடுக்கலாங்க. 9x12 பார்த்தீங்கன்னா 4 to 5 கிலோ எடுக்கலாங்க. 12x5 பார்த்தீங்கன்னா 6 to 8 கிலோ எடுக்கலாம் ஒரு நாளைக்கு. ஏன்னா 3ல் 1 பங்கு தான் எடுக்கணுங்க. நான் சொல்கிறேன் எடுத்துனே ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் போடுற கண்டிஷன் சொல்கிறேன் நான். இப்போ சொல்லுவாங்க என்னங்க வெயிட் கம்மியாக வருது அப்படின்னா, அது ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு வெயிட் போட கம்மியாக தான் வரும்.
ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியை வரைச்சுனே வெயிட் போட்டோம் அந்த நார்மல் வீட்டுன்னு வைங்களேன். 12 x 4 பார்த்தீங்கன்னா 2 கிலோ எடுக்கலாங்க. 12 x 6 பார்த்தா 3 to 4 கிலோ எடுக்கலாங்க கன்ஃபார்ம். இப்போ இந்த அசலம் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைக்கெலாம் போகலான்னு சொன்னீங்க. சரிங்க. இந்த அசலம் நம்ம வந்து நாட்டுக்கோழிங்களுக்கு போடுறப்ப அதில் நமக்கு எதாவது நன்மைகள்லாம் இருக்காங்க? நாட்டுக்கோழிக்குன்னு இல்லைங்க, நீங்கள் பிராய்லர் கோழி கூட போடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் நார்மல் ஃபீடு இந்த எஸ்கேஎம் ஃபீடு அந்த ஃபீடு இந்த ஃபீடு போடுறதுக்கு நீங்கள் நார்மல் நேச்சுரலாக நாமளே தயாரிக்கிற அசோலா எடுத்து போட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. முட்டை வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாகுதுன்னு வைங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரு வந்து ஒன்று கோழி அணையிறப்போ கரு கூடாதுங்க. கண்ட நெல் சாப்பிட்றதுனால ஜீரண சக்தி ஆகி அந்த கரெக்டாக கண்டென்ட் ஆகாது. இதே அசோலா போட்டிங்கன்னா ஈஸியாக கரு குடிக்கும். முட்டையில் வந்து கரு உண்டாது, சீக்கிரம் கரு உண்டாதுன்னு வைங்களேன். இப்போ நம்ம கால்நடைக்கு வந்து அசோலா தீவனமாக கொடுப்போம். சரிங்க. இப்போ மார்னிங் டைம் கொடுக்கணும், காலையில் டைம் கொடுக்கணும், இது போல் ஏதாவது இருக்கு? நீங்கள் தண்ணி காலையில் டைம் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மாட்டுக்கோ இல்லை எருமைக்கோ ஆட்டுக்கோ காலையிலேயும் சாயந்தரம் காமிப்பாங்க. இந்த தவிட்டு தண்ணி காமிப்பாங்க பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் அசோலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் மாடோ இல்லை எருமையோ அசோலா சாப்பிட விரும்பலைன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்தலாம், அப்படிலாம் நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்தலாம். ஒரு 2-3 நாளைக்கு நான் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அசோலா சேர்த்துட்டு அந்த புண்ணாக்கு இந்த தவிடு அந்த கரண்ட்டை குறைச்சிட்டு நீங்கள் அசோலா பேத்துக்கலாம். 1 to 2 கிலோ வரைக்கும் ஒரு மாட்டு கொடுக்கலாங்க. 2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். சராசரி ஒரு நாட்டுக்கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கலாம்? நான் சொல்லுவேன் 200 to 300 கிராம். பெரிய பெரிய சேவல் பெரிய கோழி வந்து 200 to 300 கிராம், குஞ்சாந்தா ஒரு 50 to 100 கிராம் வரைக்கும் கொடுக்கலாங்க. ஏன்னா அவ்வளோதான் சாப்பிடும். இது வந்து பார்ட் டைம் ஃபீடு என்ன வைங்களேன். இப்போ நீங்கள் ஒரு கிலோ ஒரு நாளைக்கு ஒரு கோழி சாப்பிடுதுன்னா இது 300 to 400 கிராம் சாப்பிட்டு மீதி வேற ஆல்டர்னேட் ஃபுட்டு சாப்பிடுவீங்களா? அரிசியோ இல்லை கம்போ கோதுமையோ இல்லை கோழி தீவனமாக சாப்பிடணும் வைங்களேன். சகோ, இப்போ வந்துட்டு எல்லா வகையான தண்ணியிலையும் இது வருமா சொல்லாங்கிறது? இப்போ ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு கடினமாக இருக்கும் தண்ணி, ஒரு இடத்துல எல்லா வகையான தண்ணியிலையும் வருங்க. ஆனால் போர் தண்ணியில் கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாக வருங்க, கிணத்து தண்ணியில் கொஞ்சம் அதிகமாகும். இதே வாய்க்கா தண்ணியோ ஆற்று தண்ணியோ விட்டால் எஃபெக்ட் ஃபுல்லாக வருங்க, க்ரோத் நல்லாயிருக்கும், சீக்கிரம் குயிக்காக வரும். போர் தண்ணிக்கு மட்டும் கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக வரும்னு வைங்களேன். இப்போ அசோலா வந்துட்டு இந்த நெல் வயலையெல்லாம் போடுறாங்க இல்லைங்க? ஆமாங்க. பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நெல் வயலுக்கு பார்த்தீங்கன்னா அசோலாவோட மெயின் இது பார்த்தீங்கன்னா இது வந்து பாசி வகை தாவர வகை செஞ்சதுங்க. பாசி அப்படியே தண்ணியில் பறந்துட்டே போகும். இது ஒரு பெரிய வயல், ஒரு கால் ஏக்கரால் ஒரு வயல் இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 to 3 கிலோ போட்டிங்கன்னா அந்த வயல் ஃபுல்லாக அசோலாவே நம்பிடும். அது நைட்ரோஜன் சத்தை ஃபுல்லாக ஈர்த்து கொடுக்குங்க. இந்த களை அடியிலிருந்து களை வருது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக நிழல் கட்டிக்கும், அந்த களையே வராத மாதிரி பண்ணிடும்னு வைங்களேன். முக்கியமாக இது தீவனங்களுக்கு ஒரு டைம் 50% யூஸ் ஆகுதுன்னா இந்த நெல் வயலுக்கு ஒரு 50% அசோலா யூஸ் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்க. எத்தனால் குஞ்சுலேருந்து நம்ம இந்த அசோலா வந்து தீவனத்தோட ஆட் பண்ணி? நீங்கள் பிறந்த குஞ்சுலேருந்தே கொடுக்கலாங்க. ஏன்னா அது நேச்சுரல் ஃபுட்டுங்க, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு சாணி யூஸ் பண்ணுறோம், மண்ணு யூஸ் பண்ணுறோம், நம்ம சூப்பர் பாஸ்பேட் வந்து கெமிக்கலுங்க. அதுக்குள்ள நம்ம ராக் பாஸ்பேட் இந்த போர்மன் யூஸ் பண்ணிக்கலாம், அது கொடுக்குறேங்க. இதில் வந்து ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாசம் தாங்க. நம்ம எப்படி கீரை நம்ம வீட்டில் கீரை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதே தாங்க. அதில் இருக்க சத்து இதில் இருக்குன்னு வைங்களேன். அசோலா பெட் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான அடிப்படை கட்டமைப்புகள் அவங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும். முக்கியமா அசோலா போடுறதுக்கு இடம் நல்ல இடமா வேணுங்க. கொஞ்சம் ஒரு 70 to 90% வந்து நிழலாக இருக்கணும். அப்படி உங்களால் நான் மொட்டை மாடிலாம் போட முடியும் இல்லை நான் எங்கள்கிட்ட நிழல் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரீன் ஷேடு வாங்கி கட்டிக்கலாங்க ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. ஏன்னா அதுலேருந்து சின்ன சின்ன ஹோல்ஸு அந்த சன்லைட் உண்டான அசோலாவுக்கு போதுமானதுங்க. ஃபஸ்ட்டு நிலம் வந்து சமப்படுத்திக்கணுங்க. அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் சாக்கு போட்டுக்கலாம். சாக்கு எதுக்கு போடுறோன்னா அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் நம்ம பெட்டில் கம்பல்சரி இறங்கி நடக்கணுங்க. சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லெல்லாம் நம்ம நடந்து ஹோல்ஸ் அளவுக்கு பெட்டு வந்து நம்ம அமைச்சுக்கணும் வைங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் செம்மண்ணோ கல்லை காட்டில் இருக்கிற மண்ணோ இல்லை களி மண்ணோ 3 மண்ணெலாம் நம்ம எது வேணால் போட்டுக்கலாங்க. ஒரு இன்ச்சு கவர் ஆகிற மாதிரி பெட்டு ஏகம் போட்டுருணுங்க. பெட்டை கீழே இருக்கிற நிலமை பெட்டை தெரியக்கூடாது, ஃபுல்லாக நீங்கள் மண் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்மண். அப்படி இல்லை போர்மன் எங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் ஒரு 90% கிடைக்காத பட்சத்தில் மட்டும் சூப்பர் பாஸ்பேட் ஒரு 100 கிராம் போடலாங்க. அப்படி இல்லை போர்மன் வந்து ஒரு கிலோ டு 2 கிலோ போடலாங்க. நார்மலாக பெரிய பெட்டுனா ஒரு 3 கிலோ 4 கிலோ போடலாங்க. ஏன்னா போர்மன் வந்து நேச்சுரலுங்க, ஒரு சைடு எஃபெக்ட் ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் பச்சை சாணங்க. பச்சை சாணம் அது நம்ம எவ்வளோ செம்மண் போடுறோமோ அதில் 1 பங்கு போட்டிங்கன்னா போதும். ஒரு நீங்கள் ஒரு 10 சட்டி செம்மண் போட்டிங்கன்னா ஒரு பெட்டுக்கு நீங்கள் ஒரு 2 சட்டி 2.5 சட்டி நீங்கள் சாணி கரைச்சி விட்டிங்கன்னா போதும். தண்ணி கரைச்சி விட்ருணுங்க. நீங்கள் உள்ளே இறங்கி அலாசிடணும். ஏன்னா நம்ம காட்டிலும் தான் போடுறோம் பார்த்தீங்களா மண், அதில் இருக்கிற ஒவ்வொரு கல்லெல்லாம் இருந்தால் கல்லெல்லாம் பொறிக்க வச்சிடணும். ஒரு ஜஸ்ட் ஒரு 3 to 4 இன்ச் மேக்ஸிமம் ஒரு 1/2 அடி வரைக்கும் பெட்டில் நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுறதுக்கப்புறம் நம்ம அசோலா நாங்களே கொடுத்துட்றோம். பெட்டுக்கு யாரு கேட்குறாங்களோ அதுக்கு அசோலா நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். அதில் நீங்கள் ஏகம் தூவி விட்டுக்கலாம்.
இப்போ திடீர்னு வளர்ச்சி எல்லாம் கம்மி ஆயிருதுன்னு சொல்றாங்க. இப்ப வந்துட்டு மஞ்சள் ஆயிருச்சு, அசோலா சரியா வளர மாட்டேங்குது அப்படின்னா மெயின் கம்ப்ளைண்டா என்ன இருக்குங்க? மெயின் கம்ப்ளைண்ட் ஒண்ணா சன்லைட்டா இருக்குங்க. சரிங்க இல்லையா, சாணம் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும்போது கரைச்சு விட்டுருப்பாங்க, அப்படி இல்லையா போர் மண்ணோ இல்ல சூப்பர் பாஸ்பேட் அதிகமா போட்டிருப்பாங்க. மாத்தணும், வெயில் அடிக்கிற மாதிரி போடணும், போர்மன் அதிகமா போட்டுட்டு தண்ணி ஃபுல்லா கலக்கி தண்ணி கொஞ்சம் மாத்தி ஸ்டார்ட் பண்ணா அந்த நல்லா இருக்கிற அசோலாவை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்ல வளர்ந்த அசோலா பெட்ல இருக்கக்கூடிய அசோலாவை எத்தனை நாளைக்கு ஒருக்க எடுக்கலாங்க? அது எவ்வளவு கிலோ எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 10 days ஆகும், 5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் ஆகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி அசோலா எடுத்துக்கலாம், 1/3 பங்கு எடுக்கலாம்னு வைங்களேன். இப்போ இந்த ஒரு பெட்டில் வந்து 1/3 பங்காக பெஸ்ட்டு அந்த அசோலா எடுத்துக்கலாங்க. இதை நம்ம எடுத்துட்டு அசோலா ஃபுல்லாக கலக்கி விட்டுணும், தண்ணி அந்த மண் சீர எல்லாமே கலங்குற மாதிரி கலக்கி விட்டுணும். இப்போ தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசோலாக்காக எவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒதுக்கிறதா இருக்கணும்? ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷங்க தண்ணி வேப்பேராயிருக்கும், அது கொஞ்சம் தண்ணி விடணும். அப்போ நம்ம அசோலாவை சலடே சலிக்கிறோம், சலிச்சுட்டு கிளக்கி விடுறோம், அவ்வளோதாங்க. வேற எந்த அசோலாவுக்கு நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் போடுறப்ப மட்டும் ஒரு 1/2 hour ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க, அவ்வளோதான் அவ்வளோதான், அதுக்கு மேலே டைம் எடுக்காதுங்க. இப்போ நம்ம அசோலா பெட்டில் வந்து போட்டு நல்லா க்ரோத் வந்ததுங்கன்னா அதில் வந்து நம்ம எவ்வளோ வந்து எடுக்கணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து பாதி எடுத்துருவாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து 2/1 பங்கு, அந்த மாதிரி எவ்வளோ எடுத்தால் நமக்கு வந்து அந்த க்ரோத் கரெக்டாக வந்து 1/3 பங்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டே இருக்குங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே எடுத்துடக்கூடாது, நீங்கள் அசோலா பெட்டு ஃபுல்லாக நம்ப விட்டுறக்கூடாது. நம்பிச்சுன்னா மேலே மேலே வந்துடுங்க, மேலே இருக்கிற அசோலா மட்டும் கருகிடும், கீழே இருக்கிற அசோலா நல்லா இருக்கும். அந்த கருவின அசோலா வந்து நல்லா அசோலாவில் படந்து அப்படியே பிடிச்சிக்கணும்னு வைங்களேன். இப்போ அந்த நல்லா நல்லா இருக்கிற அசோலா வளர விடாது. சரிங்க சார், இப்போ வந்துட்டு அசோலாவில் மீன் வளர்த்துறாங்கல்லங்க, ஆமாங்க, இப்போ இது என்ன வகையான மீன் வளர்த்துனா நல்லா இருக்கும்? இது மீன் வளர்த்துறது வந்து கரெக்டாக இருக்குமா? அசோலா மீன் வளர்த்துறது ஒத்து வராதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டைம் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் மீன் வளர்த்துறது அசோலா பெட்டில் தனியாக மீன் வளர்த்துலாங்க, தனியாக தான் வளர்த்துக்கணும், அசோலாவில் தான் வளர்த்தக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம தண்ணி கலக்கி விட்றோம், சேத்தை கலக்கி விட்றோம், ஒன்றுமே ஒத்துறாதுங்க. இதே நீங்கள் மீன் சொல்லலாம், ஆனால் அவுரி மீனோ இல்லை கெண்ட மீனோ உள்ளலாம் சேர்த்து கூட தானே வளருது அப்படிங்களா? ஆனால் அவுரி மீன் அந்த பெந்த மீன் எப்பவுமே தாண்டறது தான் பார்க்கும், அசோலாவில் பெட்டில் மீன் இருக்காதுங்க. நாங்கள்லாம் போட்டு 2-3 டைம் ட்ரை பண்ணிட்டேங்க, மீன் வளர்த்து ஒத்துறாதுங்க. மீன் முட்டை விடுறது அதெல்லாமே அசோலாக்கு நிது தானே வைங்களா, வள வளன்னு ஆயிரும், அசோலா கெட்டு போயிருங்க. கண்டிப்பாக பிசு க்ரோத் குறைச்சிருங்க. வருதுங்க ஏன்னா நம்ம பெட்டு வந்து 1 அடிக்கு அதையும் மோஸ்ட்லி வராதுங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் தவளை வருங்க. தவளைக்கு வந்து நம்ம தனியாக ஒரு கவர் பண்ணிக்கலாம், வந்து வருதுங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாணி கரைச்சி வரும் பார்த்தீங்களா, சாணி வந்து ஃப்ரெஷ்ஷான சாணியாக கரைச்சி விட்டிங்க, அந்த அன்றைக்கி போட்ட சாணி அந்த அன்னைக்கே எடுத்து போட்டிங்கன்னா எந்த புழு வராதுங்க. நீ அந்த சாணி 2 நாள் 3 நாள் வச்சுருந்தீங்கன்னா சாணி புழு வந்துடும், அந்த புழு அப்படியே இதில் சோலாவில் வந்து அப்பிக்கணும் வைங்களேன். மித்தபடி இந்த நிலத்துக்கு இந்த எலி கிடைக்கிறதோ இல்லை பாம்பு உள்ள வருதோ அந்த எஃபெக்ட் இதுவரைக்கும் இல்லைங்க. நாங்கள் ஒரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், அசோலா பெட்டுக்குள்ள பாம்பு வந்ததில்ல, எலிங்க அந்த பெட்டு கடிச்சது இல்லைங்க. இப்போ வந்து அசோலா பெட் போட்டிருக்கீங்க, நிறைய திடீர்னு மழை வந்துருச்சு அப்படின்னா அசோலா நம்பி வெளியே போயிடாதுங்களா? அசோலா பெட்ல பாத்தீங்கன்னா மழை தண்ணி வெளியேற்றேன்னு சொல்லிட்டு ஹோல்ஸ் இருக்குங்க, அது நீட்டா தண்ணி வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு வைங்களேன், நமக்கு தண்ணி அதிகமா தேவையில்லை. இப்போ நம்ம அசோலா பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் நம்ம வந்து தண்ணி மாற்றணும்னா, அதுக்கப்புறம் அந்த அடியில் இருக்கிற மண் எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் நம்ம மாற்றணும்? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மண் மட்டும்தான் சாணியெல்லாம் கலக்கி செட்டில் ஆகி ரொம்ப நல்லா இருக்குங்க. அடியில் இருக்கிற மண் மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 40 to 50 days மாற்றினீங்கன்னா போதும், தண்ணியை வந்து ஃபுல்லாக வெளியேற்ற தேவையில்லைங்க. நீங்கள் ஒரு 5 to 20 நாளில் பாதி தண்ணி வெளியேற்றிட்டு பாதி தண்ணி ஃப்ரெஷ்ஷாக விட்டால் போதுங்க. நீங்கள் மண்ணெல்லாம் அப்போ இருக்க தேவையில்லை. இப்போ சாணி மட்டும் கொஞ்சம் கரைச்சி விடலாம், அப்படிலாம் சூப்பர் பாஸ்பேட்டுலாம் போர்மெண்ட் பார்த்தீங்களா அதை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடலாங்க. செம்மண் தேவையில்லை, செம்மண் மோஸ்ட்லி கிடையாதுங்க. நீங்கள் ஒரு 40 to 50 நாள் 60 நாள் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் டிச்சு தண்ணி மாற மாற கண்டிஷன் வரும். அப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக வெளியேற்றிட்டு நீங்கள் அந்த மேல் இருக்க வடல் மண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண் பாதி மண் கலக்கி விட்டு மிக்ஸ் ஆனது பாதி மட்டும் எடுத்துட்டு பாதி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிங்களா போதும். நீங்கள் முழுசாக ஆட் பண்ண தேவையில்லை. அந்த ஃப்ரெஷ்ஷாக பாதி எடுத்தது பார்த்தீங்கன்னா தனியாக ஓரமாக வச்சுட்டு அதை ஒரு 40 to 50 அடுத்த டைம் செட்டில்மெண்ட் போடுறீங்களா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா வேஸ்ட் ஆகாதுங்க. அசோவா பார்த்தீங்கன்னா மாட்டுக்கோ இல்லை எலுமிக்கோ கொடுக்குறப்போ பால் வந்து 1.5 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் பால் கூடுதலாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாகுங்க. முக்கியமாக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து, மெக்னீசியம் சத்து 20 to 30% இருக்குங்க.
நார் சத்து போக சத்து பார்த்தீங்கன்னா 30-40% இருக்குங்க. கொழுப்பு சத்து 10-5% இருக்குங்க. முக்கியமான காரணமே அதுதான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அசோலா போட்டேங்க, பால் விளைச்சி விளையிலங்கிறாங்க. ஆனால் நீங்கள் பால் பண்ணையிலையோ இல்லை டெஸ்ட் போடுவாங்க பார்த்தீங்களா பாலுக்கு, அது போடுறப்போ கண்டிப்பாக அசோலா திங்கிற மாடோ எளிமையோ ஒரு 10% ஆச்சு அந்த கொழுப்பு சத்து ஃபேட் கண்டென்ட் அதிகமாக வரும்னு வைங்களேன். அதுதான் முக்கிய காரணங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு 50 கோழி வந்து நாட்டுக்கோழி வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சைஸ்ல பெட் போட்டாங்கன்னா அந்த இதுக்கு வந்து நம்ம தீனி கொடுக்க கரெக்டா இருக்கும். 50 கோழிக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 200 கிராம் டு 300 கிராம் போடுவாங்க. 50 கோழிக்கு எப்படியோ ஒரு 10-15 to 20 கிலோ கம்பல்சரி வேணுங்க. நம்ம ஒரு 12-15 பெட்டு ரெண்டு போட்டுக்கலாம். அது நீங்க பெரிய பெட்டு போடுறத விட சின்ன பெட்டு போடுறது ஈஸியாக கன்வீனியன்ட் வைங்க. நம்ம ஒரு இடத்துல நிழல் இருக்கும், ஒரு இடத்துல நிழல் இருக்காது. ஆனால் சின்ன பெட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிழல் எந்தெந்த இடத்துல நிழல் இருக்கோ அந்த இடத்துல போட்டுக்கலாங்க. 9-6, 9-4 அந்த பெட்டு போட்டுட்டா கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு வைங்களேன். அது ஒரு 5 பெட் போட்டுக்கலாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடுற பெட்டு செலவு மட்டும் தான் காசு அதிகங்க. ஏன்னா அந்த பெட்டு ஒரு டைம் போட்டால் ஒரு 5-7 வருஷத்துக்கு லைஃப் வருங்க. 490 GSM. நம்ம எங்கள் எந்தெந்த ஊரில் டெலிவரி கேட்குறாங்களோ பார்சல் 2 பே பண்ணிடுவோம், இல்லை கொரியர் சார்ஜ் நாங்கள் வாங்கிட்டு அதுக்கு தனியாக பே பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம்னு வைங்களேன். கொரியர்னா அசோலா அந்த பெட்டோடய கொடுத்து விட்ருவோம். கன்வீனியன்ட்டுங்க. நம்ம பெட்டு வாங்குறதுக்கு 5 வருஷம் கம்பல்சரி வாரண்டி கொடுத்துருங்க. வாரண்டி எப்படின்னு பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே இத்து போகிறதோ இல்லை மக்கி போகிறதோ அது மாதிரி வாரண்டி தான் கொடுக்க முடியும். இதை நம்ம கல் போட்டு நம்ம நடந்து ஓட்ட போடுறதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாதுங்க. இல்லை கத்தி போட்டு கிளிக்கிறதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாதுங்க. இந்த ஹோல்ஸ் நேரத்தில் பிரிஞ்சுட்டா நம்ம ஃபெஃபிகிக் போட்டு ஓட்ட தேவையில்லை. அந்த நம்ம முளைக்கு செடிக்கிற பேட்டில் அந்த பிரிய வாய்ப்பு உண்டுங்க. அந்த மூலையில் குச்சி அடிக்கிறதுல வாய்ப்பு உண்டு. நம்ம எம்சிஎல் போட்டு ஓட்டிட்டா அது கம்பல்சரி ஸ்ட்ராங்காக நின்றுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்படி இந்த ஹோல்சேல் இடத்துல பெட்டு வெளியே பிரிங்கிட்டு வருதுங்க, நீங்கள் ஹோல்ஸ் கம்மியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கவலையே பட தேவையில்லைங்க. நீங்கள் அந்த ஹோல்சேல் இடத்துல ஒட்டி பெட்டை ஒட்டி நீங்கள் முளைக்குச்சி அடிச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக ஒரு நப்பிட்டோமா ப்ரெஷர் வெளியே தான் தள்ளும். அந்த இடத்துல மட்டும் குச்சி இருந்த போது உள்ளே தள்ளுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க பெட்டுக்கு தண்ணி விடுறதுனால. இது வரைக்கும் அசோலாவை பத்தி நாங்க கேட்ட தகவல்கள் வந்துட்டு A to Z எல்லாமே சொல்லிட்டீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்க, நன்றி, வணக்கம்.